மதுவுக்கு எதிரான நூதன பிரச்சாரத்தோடு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரபாண்டியன். இவர் சமூக சேவகராக செயலாற்றி வரும் நிலையில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வடக்கு மண்டல அலுவலகத்தில் நூதன முறையில் மனு தாக்கல் செய்துள்ளார். பொதுமக்களிடையே மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காளி மதுபாட்டில்கள் கட்டப்பட்ட மாலையோடு கையில் தட்டு ஒன்றில் காளி மதுபாட்டில்களும் தாலி கயிறு ஒரு ரூபாய் நோட்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு மற்றும் ஊழலை ஒழிப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மனு தாக்கல் செய்துள்ளார். முதன்முறையாக சுயேட்சையாக போட்டியிட உள்ள சங்கரபாண்டியன் மதுவுக்கு எதிரான தனது பிரச்சாரத்தை நூதன முறையில் மேற்கொண்டது பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது.